ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபிளவி ஸ்டைல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோ வந்து ஸ்பேஸ் சேவிங் பிஐஒ கிச்சன் கவுண்டர்டாப் ஆர்கனைசர் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர் இப்படி தான் இருந்துச்சு நான் ஒரு பிஃபோர் பிக்சர் மட்டும் சும்மா காட்டுறேன் இதை வந்து நான் எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு தான் இதை பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு உடன் போர்டு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த போர்டு வந்து நான் என்னுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அந்த அதில் வாங்கியிருப்பேன் நான் அதில் மீந்தது ஸோ அந்த வித போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கிளாத் வந்து ரேப் பண்ண போகிறேன் இது வந்து என்னோடய கிச்சன் கலருக்கு மேட்ச் ஆகும் இது என்ன கிளாத்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் இது ஒரு மாதிரி கோல்டன் கலர் ப்ளவுஸ் பிட்டாக இருக்கும் ஸோ இது வந்து என்னோடய கிச்சனுடைய கவுண்டர் டாப்புக்கு நல்லாயிருக்கும் வால் டைல்ஸ் கலருக்கு மேட்ச் ஆகுன்றதுனால இது எடுத்திருக்கேன் இது வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லாக இப்படி வந்து கவர் பண்ணிவிட்டேன் ரேப் பண்ணி வச்சிட்டேன் ஃபுல்லாக இது வந்து நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து க்ளூ போட்டும் ஓட்டலாம் இல்லைன்னா ஹார்ட் க்ளூ வச்சும் ஓட்டலாம் ஸோ நான் ஹார்ட் க்ளூ வச்சு தான் ஓட்டியிருக்கேன் ஸோ இதை ஃபுல்லாக வந்து அடியில் ஒட்டிட்டு மேலே வந்து இது மாதிரி இருக்குது அடியில் நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை இல்லையா அதனால் கொஞ்சமாக தான் ஒட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி டிஐஒய் பாட்டில்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு டிஐஒய் பாட்டில் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இதுக்கு எல்லாமே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் பாருங்கள் அந்த வீடியோஸும் ஸோ அது மாதிரி இது ஏற்கனவே வந்து இது வந்து ஐஎஃபி லிக்விட் பாட்டிலோடைய எடுத்து அதில் வந்து டிஐவையாக பண்ணியிருந்தேன் சும்மா ஹோல்டர் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை இப்போ எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த ரெண்டு சைட்லேயும் வச்சுட்டு இதை வந்து அது மேலே வைக்க போகிறேன் நம்ம வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் இல்லை வேறு இடத்துல வாங்குவோம் இல்லையா கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்டிக்கல் ஸ்பேஸு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு அது மாதிரி வந்து இது நான் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து ஆடாமல் நல்லா ஸ்டர்டியாக நிற்கணுன்றதுக்காக கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் பெரிய கல்லாகவே எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் மண் வேணால் கூட ஃபில் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாவது தவற அதை கீழே விழுந்துச்சுன்னா மண்ணெல்லாம் கீழே கொட்டிகிட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு நான் அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கல் எடுத்து போட்டுக்கிறேன் நல்லா ஸ்டடியாக நிற்கிது ஆடாமல் ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் ரெண்டு பாட்டல்லையுமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த போர்டு அதை இது மேலே வைக்க போகிறேன் அவ்வளோதான் நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரியான இது வந்து நம்ம ரேட் கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறத இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து மணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது நான் வந்து எதுக்காக இந்த ரெண்டு பாட்டில் டிஏவே சூஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்க்கு நல்ல ஆப்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள் இப்படி தான் வந்து நான் அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு இது வந்து நம்ம டிஐஒயாக பண்ண மாதிரி தெரியாது எஸ் ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்து இந்த கார்னரை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதாவது ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது ஃபிட்டிங் ப்ளேஸ் வந்து எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு இங்கே கிடைக்கிது அதே மாதிரி இங்கேயுமே வந்து எனக்கு நல்ல இடம் இருக்குது ஸோ எதாவது வச்சு நம்ம குக் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு வர திங்ஸை வந்து நம்ம இங்கே வச்சுட்டு எனக்கு வந்து குக் பண்ணுறதுக்கும் வந்து வாட்டமாக இந்த இடமும் வந்து நல்லா ஸ்பேஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகிருக்கு ஸோ இவ்வளோ இடம் வந்து எனக்கு வந்து நல்லா சேவ் ஆயிருக்கு நான் வீடு ஃபுல்லாகவே வந்து தீம் செட் பண்ணி தான் வந்து கலர் தீம் வந்து செட் பண்ணி தான் நான் சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸில் தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா பீசஸ்மே வாங்கி வைப்பேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து நான் செட் பண்ணியிருக்க கலர் தீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரவுன் இந்த கலரில் தான் எல்லாமே பேஸ் பண்ணி தான் நான் எல்லாமே செட் பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலர் அந்த டின்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ மேலே பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி பிங்க்கு அண்ட் ஒயிட் அண்டர்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஸோ ஒயிட் நிறைய கலந்தும் பிங்க்கு அதுக்கப்புறம் கோல்டன் கலர்ஸ்லாம் கலந்துருக்கும் ஸோ அதனால் அது வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்த லேயரில் பார்த்தீங்கனாலும் பிளாக்கு அந்த சில்வர் மெட்டாலிக் வந்து அதுவும் ஒயிட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஜார் வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கலர் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அது க்ரீன் வந்து லைவ்லியாக இருக்கும் கொஞ்சன்றதுனால அது அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஜார் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஜார் இதுவும் வந்து ஆரஞ்ச் கலர் இந்த இது வந்து இந்த மர கலர் ஸோ அதுவும் வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து டிஐஒய் செஞ்சு வச்சேன் இல்லையா இந்த ரெண்டு பாட்டிலுடைய டிஐஒய் அதுவும் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படி தான் ஒயிட்டு அப்புறம் அந்த மாதிரி மரூன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஒயிட் அது மாதிரி எல்லோ அந்த மாதிரி இந்த டோன்லேயே தான் எல்லாமே இருக்கும் இந்த கேடி ஹோல்டரும் பார்த்திங்கன்னா ஒயிட்லேயே தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே நான் ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக டர்ன் அவுட் ஆகிருக்கு எனக்கு இந்த ஸ்பேஸும் வந்து ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நான் ஆயில் தான் ஊற்றி வச்சுருக்கேன் இதுவும் அதே கலரில் தான் செட்டாகிருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு இது வந்து நான் சில்வரில் ஏன் வச்சுருக்கேன்னா நெய் வந்து நம்ம சூடாகவே எடுத்து ஊற்றும் போது நல்லா உறஞ்சி போயிருக்கோம் இல்லையா அதை டக்குன்னு சூடு காட்டணும் இப்போ தோசையிலலாம் என் பையனுக்கு நான் வந்து நெய் ஊற்றி தான் கொடுப்பேன் ஸோ சூடு காட்டணுன்னா அப்படியே இந்த இந்த பாட்டில் எடுத்து நம்ம தோசைகள் சூடு பண்ணுவோம் இல்லையா அப்போ அது மேலே வச்சு உடனே அது உருகிடும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் எனக்கு எடுத்து அதை போடும்போது அது மாதிரி இன்னொரு இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆயிலை வந்து அதில் ஊற்றி வைப்பேன் ஸோ சூடாகவே ஆயிலை நான் வந்து ஊற்றி ஸ்ட்ரெயின் பண்ணி வைக்கும்போது எனக்கு மற்ற பாட்டில்ஸில் வைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது அது மாதிரி கிளாஸில் வைக்கிறதும் எனக்கு சேஃபானு தெரியல ஸோ அதனால் வந்து அது ரெண்டுமே மட்டும் நான் சில்வரில் வச்சிருக்கேன் அதுவும் வந்து ஒயிட் மாதிரி தான் இருக்குது இல்லையா ஸோ அதனால் இது வந்து நல்லாவே மேட்ச் ஆகுன்றதுனால அதை வந்து அப்படி வச்சிருக்கேன் ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது என்னோடய ப்ரீவியஸ் கவுண்டர்டாப் வீடியோவில் பார்த்துங்கன்னா இது மாதிரி பேஸ்கெட்டில் தான் நான் வந்து என்னுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இப்போ நான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுருக்கேன் இதில் இதில் தான் வந்து நான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் போட்டுருக்கு ஸோ அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ரொம்ப ஆப்டான கலராக இருக்கும் அது மாதிரி வந்து நான் ஒரு சில டைமில் வந்து எக்கு வந்து நான் வெளியில் ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ இப்போல்லாம் வெளியிலே வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போலாம் வந்து வெளியே வெளியில் வந்து ஒரு நாலு மூணு இல்லை நாலு எக் வந்து நான் எப்பயுமே வெளியில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அப்போவே சப்போஸ் திடீர்னு வந்து உடனே பாயில் பண்ணுவோம் அன்பிளான்டாக வந்து இப்போ இன்றைக்கி எக் தான் வந்து தொட்டுக்க இல்லை அப்படின்னு நம்ம பிளான் பண்ணாமல் இருந்தோன்னா டக்குன்னு வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் இதுவும் வந்து ஒயிட்டு இதோடைய கவரும் லிட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் ஸோ அதனால் இது வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன் ஸோ பாருங்கள் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் பிளாக் ஆரஞ்சு இதுக்கப்புறம் அந்த மரூன் இந்த கலர் மட்டும்தான் வந்து இருக்கும் ஸோ ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன தான் நம்ம எப்படி வச்சாலுமே இந்த இடம் வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது ஸோ எனக்கு வந்து ஒர்க்கிங் ப்ளேஸ் வந்து நிறைய எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இது வரைக்குமே நான் வந்து எல்லாமே காயெல்லாம் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து காயோடைய தோல் அதெல்லாமே இது வரைக்குமே எனக்கு இருந்தாலும் இப்போ பாருங்கள் சிங்க் ஏரியா வரைக்கும் இருக்கு இல்லையா ஸோ இது வரைக்குமே எனக்கு வந்து எல்லாமே வந்தாலுமே இங்கே வந்து அடுப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு சமைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இங்கே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து நான் ஃப்ரீ பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு டெக்கார் பீஸ் ஒன்று வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி கேன் வந்து இங்கே தண்ணி பாட்டில் இங்கே வச்சுருந்தேன் நான் இப்போ அந்த பாட்டிலில் தான் வந்து நான் இந்த கேடியிலையே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் ரைட் சைடில் இருக்க அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணியிருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணி முடித்ததை வந்து நம்ம இங்கே வைக்கிறதுக்கு லெஃப்ட் ஓவரெல்லாம் வந்து இங்கே வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ப்ளேஸும் வந்து எனக்கு ஒர்க்கிங் ப்ளேஸாக வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இங்கேயும் எனக்கு வந்து ஒர்க்கிங் ப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு வந்து எனக்கு ஒர்க்கிங் ப்ளேஸை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப் வந்து நடுவில் இருக்குது ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஒரு சர்வர் பவுல் தான் இது வந்து நான் ஸ்பூன் ட்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தனியாக ஸ்பூன் ரெஸ்ட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இல்லையா ஸோ இதுவே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லாயிருக்கு நீட்டாக கிளாஸ் இல்லையா அதே மாதிரி ஒயிட் கலர் ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது என்னுடைய ஹாபும் பார்த்திங்கன்னா இது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது வேறு எந்த கலரும் இப்போ ரெட்டோ அது மாதிரி நிறையா அடுப்பில் அந்த மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரிலாம் எந்த விதமான கலரும் வந்து இதில் கலந்திருக்காது இதுலேயே அந்த ஸ்டீல் கலர் பிளாக் இதுதான் இந்த ஃபினிஷ் தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த டைம் நான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் செட் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அது மாதிரி இந்த டிஐவாயே பண்ணியிருந்தேன் இல்லையா இந்த ஸ்டாண்டு இதுவும் எப்படி இருக்குது ஐடியா நல்லா இருக்கா ஸ்பேஸ் சேவிங்காக எனக்கு வந்து தெரியுது ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் நான் செட் பண்ணியிருந்த டாப் வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதையும் பாருங்கள் அது எப்படி இருந்தது இப்போ நான் செட் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ளவி ஸ்டைலுக்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்